எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். கொரோனா வைரஸினுடைய பரவுதல் இலங்கையிலிருந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணப்பட்ட பின்பு இலங்கையில வேறொரு வகையான தொற்று நோய் வந்து தற்காலத்தில் பரவி வருவதாக இந்த 2 நாட்களாக ஊடகங்கள் வந்து தகவல்களை பரப்பி வருகிறது. இதுவரைக்கும் 4,500 வந்து தொற்றுக்குள்ளாகி இருப்பதாகவும் 37 இதுவரைக்கும் மரணித்திருப்பதாகவும் இந்த தகவல்கள் எல்லாம் பரவி வருது. ஆனால் வெறுமனே 12 மாத்திரம் கொண்டு கொரோனா வைரஸை வந்து நாங்கள் இவ்வளவு ஒரு பெரிதாக பேசிய போதிலும் கூட இதுவரைக்கும் 37 இந்த வருடத்தில் மாத்திரம் கொண்ட இந்த எலி காய்ச்சல் லெப்டோஸ்பைரோசிஸ் சம்பந்தமாக நாங்கள் யாரும் அவ்வளவாக பேசுவதில்லை, அவ்வளவாக விழிப்புணர்வும் இல்லை. எனவே லெப்டோஸ்பைரோசிஸ் என்றால் என்ன, அது எவ்வாறு பரவுகிறது, அதனுடைய கிளினிக்கல் சிம்டம்ஸ், நோய் அறிகுறிகள் எவ்வாறு இருக்கும், அந்த நோயை நாங்கள் எவ்வாறு தடுக்க முடியும் ஆகிய விடயங்களைத்தான் இந்த பதிவின் மூலமாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். நான் சுஜன் சுகுமாரன், கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய 4வது மருத்துவ பீட மாணவன். இந்த எலிகளால் சில வகையான தொற்று நோய்கள் வந்து பரவ முடியும். ஒன்றோ எலிகளில் இருந்த தெள்ளுகள் வந்து மனிதர்களை தீண்டுவதன் மூலமாக பிளேக் நோய் பரவ முடியும். ஒரு 100 முதல் கொரோனா வைரஸை விட மிக மோசமாக உலகிலே பரவி லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்த நோய் தான் பிளேக் நோய். அதை இப்போது கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கு. இரண்டாவது, இந்த எலிகள் வந்து மனிதர்களை கடிப்பதால ரெட் பைட் ஃபீவர் எனப்படுகின்ற நோய் வரும், அதையும் நாங்கள் விட்டுவிடலாம். மூன்றாவதாக, இப்பொழுது இந்த பதிவின் மூலமாக நாங்கள் கதைக்க போற விடயம் என்னவென்றால் எலி காய்ச்சல் என்று சொல்லுகின்ற லெப்டோஸ்பைரோசிஸ். இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் எவ்வாறு பரவுகிறது, எதிலிருந்து எவ்வாறு பரவுகிறது, அதனுடைய நோய் அறிகுறிகள் என்ன, இதுதான் முதலாவது கேள்வி. ஒன்று, இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் பாக்டீரியா, லெப்டோஸ்பைரோ எனப்படுகின்ற ஒரு வகையான பாக்டீரியாக்களால் பரவும். எங்கிருந்து இங்கு பரவும் என்றால் எலிகள் மூலமாக பரவும். எலிக்காய்ச்சல் என்று சொன்னாலும் எலிகள் மூலமாக மாத்திரம் பரவாது, நாய்கள் மூலமாக பரவலாம். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட், நாய்கள் மூலமாக பரவலாம், ஆடுகள் மாடுகள் மூலமாக பரவலாம், கோழிகள் மூலமாக கூட இந்த நோய் வந்து எங்களுக்கு பரவ முடியும். எவ்வாறு பரவுதென்றால் இந்த பாக்டீரியாக்கள் இந்த எலிகள்லையோ ஆடுகள்லையோ மாடுகள்லையோ நாய்கள்லையோ இருக்கிற கிட்னி, அந்த சிறுநீரகத்தில் இருக்கிற ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிபியூல்ஸ் எனப்படுகின்ற ஒரு வகையான பகுதிகளில் வந்து இருந்து அங்கே வந்து பெருகும். ஆனால் அந்த பிராணிகளுக்கு எந்த விதமான நோய் அறிகுறிகளையும் வெளிப்படுத்தாது. ஏனென்றால் குரோனிக் கேரியர் ஸ்டேஜ், ஒரு வகையான காவி நிலையில் இருக்கும், நோய் அறிகுறிகளை ஏற்படுத்தாது. ஆகவே அந்த பிராணிகள் எல்லாம் பார்க்க வந்து நோர்மலாக இருக்கும். ஆனால் அந்த பிராணிகள் இருந்து, இந்த பாக்டீரியாக்கள் வந்து இந்த பிராணிகளுடைய சிறுநீர் மூலமாக இந்த சூழலுக்கு வெளியேற்றப்படும். சூழலுக்கு வெளியேற்றப்படுறதால் இப்போ என்ன பிரச்சனை என்றால், எங்களோட வீடுகள் எலிகள் இருந்தால் அந்த எலிகளினுடைய சிறுநீரகத்தில், சிறுநீரில் வந்து இந்த பாக்டீரியாக்கள் இருந்தால் அந்த சிறுநீர் வந்து எங்களுக்கு நேரடியாக கண்டெக்ட் பண்ணுறது மூலம் நோய் வரலாம். அந்த சிறுநீர் வந்து எங்களுடைய உணவுகளை வந்து பறதன் மூலமாக நோய் வரலாம். இல்லது வந்து எங்களுடைய உடலில் வந்து காயங்கள் இருந்து அந்த காயங்களில் வந்து சிறுநீர் வந்து நேரடியாக பறதன் மூலமாக இந்த நோய் வரலாம். இது ஒரு வழிமுறை. இரண்டாவது முறை என்றால், பொதுவாக இந்த நோய் யாருக்கு கூட தொற்றும் என்றால் வயல்களிலே வேலை செய்கிற விவசாயிகளுக்கு தான் அதிகமாக தொற்றும். ஏனென்றால் இந்த வயலில் தண்ணிகள் தேங்கி நிற்கும் பொழுது, அல்லது சேற்று நிலங்கள்லேருந்து எலிகள் வாழுகின்ற பொழுது, அந்த எலிகள் வந்து அந்த நிலங்களில் சிறுநீரை கழிக்கின்ற பொழுது அங்கே வந்து பாக்டீரியாக்கள் போய் இப்போ இந்த விவசாயிகள் வந்து வயல்களில் இறங்கிக் கொள்ள, பொதுவாக எங்களோட காலில் வந்து எங்களுக்கு தெரியாமலே வந்து சின்ன ஆம்பரேஷன், அதாவது சின்ன சின்ன காயங்கள் இருக்கலாம், காலில் வந்து சின்ன வெடிப்புகள் இருக்கலாம். அந்த வெடிப்புகள் மூலமாக என்ன செய்யும் என்றால் இந்த பாக்டீரியாக்கள் எங்களோட உடலில் போகும். இது ரெண்டாவது வழிமுறை, இதுதான் பிரதானமான வழிமுறை. மூன்றாவது வழிமுறை என்னென்றால், இந்த ஆறுகள்லையோ, ஆறுகளில் வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து நாங்கள் வந்து நீச்சல் அடிக்கின்ற பொழுது அந்த ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து இந்த பாக்டீரியாக்கள் இருந்தால் என்ன செய்யப்பட்டால் நீச்சல் அடிக்கும் போது ஒன்று வந்து நாங்கள் வந்து தண்ணியை வந்து குடிக்க முடியும். அல்லது எங்கள் உடலில் வந்து காயங்கள் இருந்து அந்த காயங்கள் மூலமாக வந்து இந்த பாக்டீரியாக்கள் வந்து எங்கள் உடலுக்குள்ளே போக முடியும். இல்லது வந்து மியூகோஸ் மெம்பரேன், அதாவது எங்களுடைய கண்களுக்கு வந்து இந்த கண்களில் வந்து இந்த தண்ணிகள் வந்து நேரடியாக தொடுகை அடைவதன் மூலமாக எங்களுக்கு உடலில் வந்து இந்த பாக்டீரியாக்கள் போக முடியும். இவ்வாறான முறைகள் மூலம் தான் மனிதர்களுக்கு இந்த பாக்டீரியாக்கள் வந்து தொற்றுகிறது. பொதுவாக இந்த வெள்ள கால நாட்களில் வெள்ளம் ஏற்பட்ட பின்புதான் இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் எனப்படுகின்ற எலிக்காய்ச்சல் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சமூகத்துக்கு வந்து பரவும். ஓகே, இப்ப ரெண்டாவது விடயம் என்னவென்றால் இதனுடைய நோய் அறிகுறிகள் எவ்வாறு இருக்கும். இந்த ஒரு பாக்டீரியா, இந்த லெப்டோஸ்பைரோ எனப்படுகின்ற பாக்டீரியா வந்து எங்களுடைய உடலுக்கு சென்று பைஃபேசிக் கண்டிஷன், இரண்டு விதமான முறைகள் மூலமாக எங்களுக்கு வந்து நோய் தொற்றை ஏற்படுத்தும். இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த லெப்டோஸ்பைரோசிஸால் தொற்றுக்குள்ளான எல்லோருக்கும் வந்து சீரியஸ் கண்டிஷன் ஏற்படுறதில்லை. கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து கம்ப்ளீட்டாக வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் கியூ ஆகிடுவாங்க. ஆனால் மிச்சம் இருக்கிற ஒரு 10% மக்களுக்கு தான் வந்து இது ஒரு மிக சீரியஸான ஒரு கண்டிஷன் உருவாக்கி மரணத்தை கூட ஏற்படுத்தும். இந்த பைஃபேசிக் கண்டிஷன் என்று சொல்கிறது என்னென்றால் அதில் phase 1, phase 2 ரெண்டு நிலை இருக்குது. முதலாவது நிலையில் இந்த லெப்டோஸ்பைரோன்ற பாக்டீரியா வந்து எங்களுடைய பிளட்டில் இருக்கும், அது சொல்றது செப்டிசிமிக் ஃபேஸ் உண்டு. அப்போ பிளட்டில் இருந்தால் சாதாரணமான ஒரு வைரஸ் காய்ச்சல் வந்தால் எங்களுக்கு எவ்வாறான நோய் அறிகுறிகள் வருதோ அவ்வாறான சாதாரணமான நோய் அறிகுறிகளாக எங்களுக்கு வரும். காய்ச்சல் இருக்கும், நடுங்கும், தலையீடு இருக்கும், கண்ணச்சுட்டி நோய் இருக்கும்,
இதை விட வந்து கன்ஜங்டிவல் சஃபியூஷன், அதாவது எங்களுடைய ரெண்டு கண்ணும் வந்து சிவக்கும், அது வந்து இதுக்குரிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர். இதை விட எங்களுக்கு வந்து தசை நோக்கள் இருக்கும், காலில் இருக்கிற தசை நோக்கும், இதை விட எங்களுக்கு முதுகில் இருக்கிற தசைகள் நோக்கும். அந்த தசை நோய் எப்படி இருக்கும்னா மெல்ல 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 வராது, சடனாக ஆரம்பிக்கும். அதாவது இந்த டைம் தான் இந்த தசை நோய் வந்துன்னு எங்களால் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து எங்களுக்கு டைமோடு ஃபிக்ஸ் பண்ணி சடனாக இந்த தசை நோய்கள் ஆரம்பிக்கும். பொதுவாக பல பேருக்கு வந்து இவ்வாறான சாதாரணமான இந்த ஃபீவர் போன்ற இந்த நோய் அறிகுறிகள்லாம் வரும், அதோடு அவர்கள் வந்து குணமடைந்து விடுவார்கள். ஆனால் டெங்கு மாதிரியும் இருக்கும், இதை நாங்கள் கன்ஃபியூஸ் ஆக முடியும், இது டெங்கா அல்லது லெப்டோஸ்பைரோசிஸ் என்று எங்களால் கண்டுபிடிக்காத அளவுக்கு இது டெங்கு மாதிரி இருக்கும். இப்பொழுது நான் சொன்ன அந்த சிவியரான ஒரு நிலை உருவாக்குற, கடுமையான நிலை உருவாக்குற கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் ஃபேஸை சொல்றது இம்யூன் ஃபேஸ் என்று சொல்லுகின்ற அந்த செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும். அந்த செகண்ட் ஃபேஸில் என்ன செய்யும் என்றால், இம்யூன் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகின பிறகு எங்கள் உடலில் இருக்கிற ஒவ்வொரு அங்கமும் செயலிழக்க ஆரம்பிக்கும். ஒன்று வந்து லிவர் ஃபெயிலியர் ஆகும். அப்போ லிவர் ஃபெயிலியர் ஆனால் எங்களுக்கு ஜோண்டிஸ் வரும், மஞ்சள் காமாலை வரும், எங்களுடைய கண்ணெல்லாம் வந்து எங்களுக்கு மஞ்சள் கலராக மாறும். இது ஒரு விடயம். ரெண்டாவது கிட்னி ஃபெயிலியர் ஆகும், அக்யூட் கிட்னி இன்ஜரி, அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் என்னப்படுகின்ற கிட்னியில் பாதிப்பு ஏற்படும். ஆகவே வந்து நாங்கள் வந்து வெளியேற்றுகின்ற சிறுநீர் அளவெல்லாம் வந்து குறைஞ்சிடும். இதை விட மூளையில் வந்து ஒரு கவர் இருக்குது, மெனிஞ்சிஸ் எனப்படுகின்ற ஒரு கவர் இருக்குது. ஆகவே மூளையில் தொற்று ஏற்பட்டால் மெனிஞ்சைட்டிஸ் வரும். இதை விட மிகவும் கடுமையாக எங்களுக்கு வந்து எங்கள் உடலில் இருக்கிற சின்ன சின்ன குருதி குழாய்கள் எல்லாம் சிதைவடையும். சிதைவடைந்து சிவிய பல்மனரி ஹெமரேஜிக் சின்ரம் எனப்படுகின்ற சுவாசப்பையில் ஒரு வகையான அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரஸ் சின்ரம் வரும். அதாவது எங்களுக்கு சுவாசிக்க கஷ்டமாக இருக்கும், லங்ஸில் சுவாசத்தில் இருக்கிற சுவாசப்பைகள் இருக்கிற சின்ன சின்ன குருதி குழாய்கள் சிதைஞ்சு எங்களுக்கு வந்து ப்ளீட் பண்ணும். எங்களுக்கு வாயால் மூக்கால் எல்லாம் ரத்தம் பெறும். பொதுவாக இதுகள் எல்லாம் மரணத்தை ஏற்படுத்தும். ஆனால் இதை சொல்றது வீல் சிண்ட்ரோம் என்று சொல்றது. இப்ப நான் கடைசியாக சொன்ன இந்த விடயங்கள் வந்து எல்லோருக்கும் வர்றதில்லை, ஒரு கொஞ்சம் பேருக்கு தான் வரும். இப்பொழுது இந்த லெப்டோஸ்பைரோசிஸை வந்து நாங்கள் எவ்வாறு தடுக்க முடியும் என்றால், இப்போ லெப்டோஸ்பைரோசிஸ் ஸ்ரீலங்காவில் பரவிட்டு வரும் என்ற விஷயம் தெரியும். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் இதுக்குரிய விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டால் என்ன செய்யலாம், ஒரு இடங்களில் வெள்ளம் பரவினால், வெள்ளம் பராவிட்டாலும் கூட நாங்கள் குடிக்கிற தண்ணியை வந்து என்றளவு வந்து கொதிக்க வச்சு குடிக்கணும். இருந்தால் தண்ணி மூலமாக பரவ முடியும். முக்கியமாக நாங்கள் விவசாயிகளுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இருந்தால் வயல்கள் இறங்கும் பொழுது என்றளவு வந்து பாதணிகளுடன் இறங்க முடியும். எழுதவர்களுடைய காலில் வந்து காயங்கள் இருக்கின்ற பொழுது அந்த காயங்களை வந்து அவர்கள் வந்து கவ பண்ண வேணும். வயல்கள் இறங்கி அவர்கள் வந்து வெளியில் வந்த பிறகு அவர்களுக்கு கட்டாயம் காலில் வந்து சோப் போட்டு கழுவ வேண்டும் என்று ஆலோசனை கூற வேண்டும். இதைவிட வந்து இந்த ஆறுகள் மூலமாக பரவும் என்றபடியால் தற்காலத்தில் இந்த நோய் பரவி வருவதால் இந்த ஆறுகள் இறங்கி வந்து நாங்கள் வந்து குளிக்கிறதுகளை வந்து நாங்கள் வந்து தடுக்க முடியும். ஓகே, இப்பொழுது இந்த நோய் அறிகுறிகள் வந்தால், எங்களுக்கு ஓரளவான சந்தேகம் இருந்தால், இவ்வாறான காய்ச்சல் வந்தால் நாங்கள் என்ன செய்ய மாட்டால், உடனடியாக வைத்திய ஆலோசனை வந்து நாட வேண்டும். ஏனென்றால் இதுக்குரிய ஆன்டிபயோட்டிக் இருக்கிறது. ஆகவே ஏர்லியாக அதுக்குரிய ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோமாக இருந்தால் இந்த நோய் தொற்றிலிருந்து நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். ஏனென்றால் ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் ஆகின்ற கண்டுபிடிப்பதற்கு ஆய்வுக்கூடங்களில் வந்து பரிசோதனை முறை இருக்கிறது, கல்ச்சர் டெஸ்ட் ஆக இருக்கட்டும், இதை விட சீரோலஜிக்கல் டெஸ்ட், இதனுடைய ஆன்டிபாடி இனங்கான்ற பரிசோதனைகளாக இருக்கட்டும், அவர்கள் வந்து இலகுவாக இதை வந்து கண்டுபிடிச்சி இதற்குரிய ட்ரீட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க. எனவே லெப்டோஸ்பைரோசிஸ் ஒரு கொடுமையான நோய், மரணத்தை ஏற்படுத்துகிற நோய், மல்டி ஓர்கன் ஃபெயிலியர், எங்களுடைய உடலில் இருக்கிற மிக முக்கியமான அங்கங்களை வந்து செயலிழக்க செய்யக்கூடிய நோய். அந்த நோய் இப்பொழுது கடுமையாக பரவி வருவதன் காரணமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இது சம்பந்தமாக விழிப்புணர்வோடு இருந்து இந்த விடயங்களை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.